பொன்னா ராஜ்கிர் ராஜ்யத்தில் இருக்க அரண்மனையில் ஒரு அடிமையாக வேலை பார்த்துட்டு வந்தா அவளோட வேலை என்னென்னா நெல்லெல்லாம் குத்தி அரிசி ஆக்குறது தான் அன்று இரவு அவளுக்கு நிறைய வேலை இருந்தது அதனால் அவளோட வேலை முடிகிறதுக்கு நள்ளிரவு ஆயிடுச்சு அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் பக்கத்தில் போய் நிற்கிறாள் அப்படி அவள் ஜன்னல் பக்கத்தில் நிற்கும்போது வெளியில் பார்க்குறா பார்த்தா நிறைய துறவிங்க ஒரு மலை மீது ஏறி போயிட்டுருக்காங்க அப்போ தான் புண்ணா யோசிக்கிறா நம்மள மாதிரி அடிமைகளுக்கு தான் நேரம் கிடைப்பதில்ல சரியா தூங்குறதுக்கு இவங்கெல்லாம் துறவி தானே இவங்களுக்கு என்ன வந்தது இந்த இரவில் இவங்க எதை தேடி போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறா ஒரே முடிவுக்கும் வரா அது என்னென்னா நாளை விடிந்ததும் இந்த துறவிகளை போய் சந்திச்சு இரவு நேரத்தில் தூங்காம நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு சொல்லி யோசிக்கிறாள் அதே மாதிரி மறுநாளும் விடியது துறவிகளை தேடி அவ மலை மீது ஏறி போறாள் அவள் போகும்போது கையில் ஒரு ரொட்டியை கொண்டு போறா அப்படி போகும் வழியில ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல புத்தரும் அவரோட சீடர்களும் வந்துட்டு அதை பார்த்ததும் அவன் நின்று புத்தரை வணங்குறா வணங்கினதும் புத்தர் கேட்குறாரு உன் கையில் நீ என்ன வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு அவள் உடனே அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து கொடுக்குறா புத்தர்கிட்ட புத்தரும் அதை கையில் வாங்கிக்கிறாரு புண்ணா யோசிக்கிறா நம்ம மாதிரி அடிமைகள் கொடுத்த சாப்பாடை புத்தர் சாப்பிடுவாரா அப்படின்னு யோசிக்கிறா புத்தருக்கு புண்ணா யோசிப்பது தெரியுது உடனே அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டு முடித்ததும் கிட்ட கேட்குறாரு நீ தேடிய காரியம் உனக்கு முடிந்ததா நீ தேடி வந்தவர்களை நீ கண்டுபிடிச்சிட்டியா உன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாரு உடனே புண்ணா கோர் திகைப்பாக இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் குருவே அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க புண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நீ அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சியோ அந்த கேள்வியை நீ என் கிட்டே நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே புண்ணா கேட்குறா எங்களை மாதிரி அடிமைகளுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் வருத்தங்கள் இருக்குது கவலைகள் இருக்குது இரவில் தூக்கம் வருவதில்லை ஆனால் துறவிகளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது என்ன வேதனை இருக்குது அவங்க எதுக்கு இரவெல்லாம் நடந்துகிட்ருக்காங்க எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறா அதற்கு புத்தர் என்ன பதில் சொல்கிறாருன்னா துறவிகளுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இரவும் இல்லை பகலும் இல்லை இந்த வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக அவங்க வந்து மிகவும் கடுமையான பாதைகளையும் கடுமையான பயணங்களையும் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதை மூலியமாக புத்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையணுன்னா உங்களோட பாதை மிகவும் கடினமாக தான் இருக்கும் சுலபமான பாதையாக இருக்காது அதை கடந்து போனால் தான் உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும் உங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பி ஸ்ட்ராங் பி ஹாப்பி ஸ்டே பிளஸ்ட்